ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ஹோம் மேக்கர் சாய்ஸ் வித் மீ ரேவதி கண்ணன் நாங்கள் கோரா ஃபுட் ஸ்ட்ரீட் போயிருந்தோம் ஸோ அதோட வீலாக் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் வாங்க கோரா ஃபுட் ஸ்ட்ரீட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் வெளியே கிளம்புறோம் அப்படின்னா உடனே தொடக்க ஆரம்பிச்சிருவார் இவர் கடம்பு உணர்ச்சிக்கு அளவே இல்லாமல் போச்சு எங்கள் ஏரியாவில் நிறையா நாய் இருக்கும் இந்த குட்டி வைப்பு பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் எங்கள் அப்பார்ட்மெண்ட் முன்னாடி பார்த்துட்டே இருக்கும் பாவமாவே ஸோ அதை கிளப்பி விட்டு நம்ம கிளம்பலாம் இருக்கிற ஃபீனிக்ஸ் மால் எப்படி பாருங்க நாங்க வர்றது ஒரு டென் ஓ கிளாக் டென் தேர்ட்டி இருக்கும் பிஸியா இருக்கி பிளை ஓவர் இருக்கு பாருங்க இந்த ஓவர் சென்னையில நிறைய முக்கியமான இடங்கள்ல இதுவும் ஒண்ணு கோயம்பேடு பஸ் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் கிட்ட வந்தாச்சு பிளை ஓவர் கட்டிட்டு இருக்காங்க போல அதோட ஒர்க்லாம் எல்லாம் போயிட்டு இருக்கு லெஃப்ட் லெப்ட் சைடுங்க எல்லா டிஸ்ட்ரிக்ட் பஸ்ஸும் இங்கதான் வரும் லோக்கல் பஸ் டிஸ்ட்ரிக்ட் பஸ் எல்லாமே இந்த தான் வரும் இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாண்ட் இது நிறைய மால்ல இதுவும் ஒன்னு இது வந்து வி ஆர் மால் அண்ணா நகர்ல இருக்கு இதுவும் நல்லா இருக்கும் சூப்பரா இருக்கும் நிறைய கடை எல்லாம் இருக்கு பிராண்டட் ஷோரூம்லாம் நிறைய இருக்கு ஸோ கடைசியாக நம்ம வர வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு நான் சொன்ன கோரா ஃபுட் ஸ்ட்ரீட் இந்த இது தான் நகரில் இருக்குது பாருங்கள் எவ்வளோ லைட்டிங்ஸ் போட்டு பகல் மாதிரியே இருக்குது ஆள் நடமாட்டோம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு நான் வரப்போ மணி பதினொன்று இருக்கும் நான் கொஞ்சம் சீக்கிரம் வந்துவிட்டேன் இன்னும் லேட்டாக வரணும் ஸோ பசங்கள்லாம் வரனால கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்தாச்சு இதுதான் என்ட்ரன்ஸு உள்ள ஃபுட் ஸ்ட்ரீட்டுக்கு ஸோ காரை பார்க் பண்ணிவிட்டு நான் பார்க்கிங் ஏரியாலாம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன் ஃபோர் வீலர் பார்க்கிங்கும் இருக்குது டூ வீலர் பார்க்கிங்கும் இருக்குது வெளியில் கூட வேணும்னா கூட நம்ம பார்க் பண்ணிக்கலாம் ஸோ நாங்கள் எங்களுக்கு உள்ளே இடம் இருந்தனால நாங்கள் உள்ளே பார்க் பண்ணியாச்சு டூ வீலர்லாம் பாருங்கள் சைடில் பார்க் பண்ணியிருக்காங்க காரை வந்து நாங்கள் உள்ளே பார்க் பண்ணிட்டனால நாங்கள் பேக் சைடு வழியாகவே உள்ளே போகிறோம் ஸோ கோரா ஃபுட் ஸ்ட்ரீட்டோட டைனிங் அது தான் நம்ம நிறைய ஷாப்ஸ் இருக்குங்க நம்ம எங்கே ஃபுட் வாங்கினாலும் இந்த டைனிங் ஏரியாவில் வந்து உட்காந்து சாப்பிட்டுக்கலாம் இங்கே எப்பயுமே க்ரௌடாக தான் இருக்கும் ஸோ நான் வந்து லெவன் தேர்ட்டிக்கு வந்திருக்கேன் இப்பயும் பாருங்கள் எவ்வளோ க்ரௌடாக இருக்குது அப்படின்ட்டு இதுதான் கோரா ஃபுட் ஸ்ட்ரீட்டோட ஃப்ரெண்ட் ஃபேஸிங்கு ஸோ நைட் டைம் வந்தீங்க அப்படின்னா நல்லாவே என்ஜாய் பண்ணலாம் இது வந்து ரோட்டோட மெயின் ரோட்லேருந்து பக்கத்துலேயே இருக்கனால நல்லாவே இருக்கும் நைட் டைம் வந்தீங்கன்னா நல்லா டைம் நல்லாவே ஸ்பெண்ட் பண்ணலாம் இது பார்த்தீங்கன்னா மார்னிங் டென் ஏஎம்லேருந்து ஏர்லி மார்னிங் த்ரீ ஓ கிளாக் வரைக்கும் அவைலபிளாக இருக்கும் ஓப்பனில் இருக்கும் ஸோ கார்லாம் வந்து இங்கேயே பார்க் ஃப்ரெண்ட்லேயே கூட பார்க் பண்ணிக்கலாம் நீங்கள் பிபிக்யூவும் சவர்மாவும் வாங்கலான்னு சொல்லிட்டு இருக்கோம் ஸோ ஒரு பிபிக்யூ ரெடியாகிட்ருக்கு இங்கே சவர்மா வந்து நார்மல் சவர்மா கிடைக்கல இது வந்து கில்டு சவர்மா தான் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க ஸோ அதுவும் நான் ஆர்டர் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இங்கே இருக்க எல்லா ஷாப்புமே பார்த்தீங்கன்னா கண்டெய்னர் யூஸ் பண்ணி தான் பில்ட் பண்ணியிருக்காங்க இங்கே வந்து நீங்கள் கார்டு கேஷோ இல்லை கார்டு கொடுத்தோ வாங்க முடியாது இங்கே கோரா ஃபுட் ஸ்ட்ரீட்னே தனியாக வந்து கார்டு இருக்குது அது வந்து ஃப்ரீ தான் அதை நமக்கு எவ்வளோ வந்து அமௌண்ட் தேவையோ அதை லோட் பண்ணிவிட்டு அதை யூஸ் பண்ணி மட்டும்தான் வாங்க முடியும் இங்கே எல்லா வெரைட்டியான ஃபுட்டுமே கிடைக்குது இட்லியிலேருந்து பீஸா வரைக்கும் எல்லாமே இங்கே கிடைக்குது ரேட் பார்த்திங்கன்னா வெளியில் நமக்கு என்ன ரேட்டோ அதே ரேட்டு தான் இங்கே கிடைக்குது கொஞ்சம் ஹையாலாம் கிடையாது நார்மல் ரேட்டு தான் நம்ம நார்மலாக ரெஸ்டாரண்ட் போனீங்க அப்படின்னா அங்கே இருக்க வெரைட்டி ஃபுட் மட்டும்தான் நம்ம டே வாங்கி சாப்பிட முடியும் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி கடை இருக்கிறனால எல்லா டைப்பான ஃபுட்டுமே நம்ம வாங்கி டேஸ்ட் பண்ணலாம் இளநீர் ஜிகிர் தண்டா பாதாம் பால் இந்த மாதிரி எல்லாமே கிடைக்கிது எல்லா வெரைட்டியுமே நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இது வந்து பீஸா மேக் பண்ணுறது அவன் மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க வெளி ஸோ சைடு வந்து ஷாப் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க இந்த யத்துக்கு பியூட்டிலேருந்து பார்ட்டி வரைக்கும் எல்லாருமே இருக்காங்க இந்த டைம் தான் வரணும் அப்படிங்கிறது இல்லை எல்லா டயத்துலேயுமே மக்கள் கூட்டம் அதிகமாக தான் இருக்குது நைட் வந்து அந்த லைட்டிங்கோடு நீங்கள் பார்க்குறப்ப ரொம்பவுமே நல்லாயிருக்கும் அந்த இடம் ஸோ கேண்டீஸ் கூட இங்கே அவைலபிளாக இருக்குது குட்டி பசங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடியே வச்சுருக்காங்க பாருங்களேன் எல்லா வெரைட்டியான கேண்டீஸும் இருக்குது ஃப்ரண்ட்டில் இருக்க ஒரு சில ஷாப்ஸுக்கு வந்து உள்ளே டைனிங் ஏரியா வந்து இருக்குது ஸோ வாங்க அப்படியே நம்ம ஒரு வாக்கிங் போவோம் ஸோ ஃபைனலாக நாங்கள் சாப்பிட வந்தாச்சு நம்ம வந்து ஆர்டர் பண்ணிவிட்டு உங்களுக்கு எல்லாம் ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட உக்காந்துருக்கோம் நாங்கள் உக்காந்துக்கு பக்கத்தில் சீதாஸ் கிச்சன்னு ஒரு ஷாப் இருந்துச்சு நாங்கள் வந்து உக்காந்துனையுமே அவங்க தான் மெனு கார்டு கொடுத்து என்ன வேணும்னு சொல்லி கேட்டுட்ருந்தாங்க ஸோ அங்கே அவங்கக்கிட்ட வந்து சிக்கன் கட்லெட்டும் பிரியாணியும் ஸோ ஆர்டர் பண்ணலாம் அப்படின்ட்டு நாங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கோம் சிக்கன் கட்லெட்டும் சவர்மா வந்துருச்சு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் டே டொமேட்டோ கேச்சப்ப தானே லிக் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அம்மாட்டி சொல்லவா அவனுக்கு அது ரொம்ப பிடிக்கும் போல் அதனால இருக்கான் சுட சுட பிரியாணி வந்துருச்சு அதுக்கு ரைத்தாவும் தால்சாவும் கொடுத்தாங்க சோ வந்தனே இது பிரியாணி பிரியர்கள் சோ ரெண்டு பேர் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அவனுக்கு தான் ஊட்டவே முடியல எங்கனால போதும் போதும்ட்டான் தந்தூரி வந்து நாங்கள் ஹாஃப் ஆர்டர் பண்ணிருந்தோம் அதுவும் வந்துருச்சு சோ இங்கே கோலி சோடா இருந்துச்சு நாங்கள் எனக்கு நான் சின்ன வயசுல எங்க தாத்தா கடையில் நிறையவே நான் கோலி சோடா குடிச்சிருக்கேன் இங்க வந்து நிறைய பிளேவர்ஸ்ல வந்து இங்கே கோலி சோடா இருக்கு சோ அவங்க ஃபர்ஸ்ட் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி அவங்க குடிச்சு பார்த்தாங்க ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருந்துச்சு நாங்க வந்து லெமன் ஃப்ளேவரும் மேங்கோ ஃப்ளேவரும் வாங்கியிருந்தோம் ஸோ அப்போ இருக்க கோலி சோடெல்லாம் பார்த்தீங்கன்னா உடைக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் இப்போ சும்மா வந்து அவர் கொத்து குத்துனாவே ஒரு ஷோக்கு தான் வச்சிருக்காங்க ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு ஒரு டூ ஹவர்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு நாங்கள் கிளம்பியாச்சு இங்கே வந்து கார் பார்க்கிங் வந்து உங்களுக்கு ஃப்ரீ தான் ஃப்ரெண்ட்ஸு இல்லை யங் கப்புள்ஸ்லாம் ஒரு நல்ல லெட் அவுட்டாக இருக்கும் இந்த பிளேஸ் நீங்கள் சென்னையில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஒன் டைம் வந்து இங்கே விசிட் பண்ணி பாருங்க ரொம்பவுமே நல்லா இருக்கும் பகலில் ஓப்பனில் இருந்தாலும் நீங்கள் நைட்டு வந்தீங்கன்னா தான் நீங்கள் வந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம் ஒன் டைம் வந்து நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த இடம் பிடிக்கும் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவுமே இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த லொக்கேஷனுக்குரிய மேப்பை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன் அன்டில் தென் சைனிங் ஆஃப் பை ரேவதி கண்ணன்